ஹலோ மக்களே, எஸ்ஐ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னையோடு சொல்லப்போனால் லாஸ்ட் டேட்டு அப்படின்னு சொல்லி இருந்தது. நிறைய பேர் அப்ளை பண்ண முடியல, பேமெண்ட்டில் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்றுலேருந்து சர்வர் ரொம்ப பிஸியாக இருந்தது, அதனாலே நிறைய பேரால் அப்ளை பண்ணவே முடியலை. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எஸ்ஐ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி நியூஸில் எல்லாத்துலேயுமே சொல்லிட்டாங்க. 17ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 10 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அதனால் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிடுங்க, லாஸ்ட் நேரத்தில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போவும் டிலே பண்ணிடாதீங்க. 2-3 நாளாக எதனால் டிலே ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லோரும் அப்ளை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே என்ஓசி அப்ளை பண்ணி தான் எஸ்பி ஆஃபீஸ்லேயோ இல்லை டிஜிபி ஆஃபீஸ்லேயோ வாங்கி தான் அப்ளை பண்ணணும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 10th குவாலிஃபிகேஷனில் கான்ஸ்டபிளாக சேர்ந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ எஸ்ஐ எக்ஸாம் எழுதுனாக்கா அவங்க டிகிரி முடித்த சர்டிஃபிகேட்டை எஸ்பி ஆஃபீஸில் காட்டணும். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டியில் இவங்க காலேஜ் முடித்ததுக்கான ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் மாதிரி வாங்கி கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து என்ஓசி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அது எல்லாத்தையுமே வாங்கி தான் அப்ளை பண்ணணும். அவங்க எல்லாருக்குமே இந்த 4ஆம் தேதி 5ஆம் தேதியில் தான் என்ஓசி கையில் கிடச்சிருக்கும். அதனால் அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணதுனால தான் சர்வர் ரொம்ப பிஸியாக இருந்தது. நேற்று கூட ஒரு டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் பர்சனுக்கு நாமளே அப்ளை பண்ணோம். நேற்று காலையிலேருந்து சர்வர் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால ஈவினிங் 5:00 தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்து அப்ளை பண்ண முடிஞ்சுது. பேமெண்ட்டும் உடனே ப்ராசஸ் ஆகிட்டு நிறைய பேருக்கு பேமெண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட ஸ்க்ரீன்ஷாட் எல்லாத்தையுமே காமிச்சிருக்கேன். அவங்க எல்லாருமே என்னன்னாக்கா பேமெண்ட்டு சக்ஸஸ் ஆகிடுச்சு, ஆனால் அவங்களுக்கு இன்னும் பெண்டிங்கிற மாதிரியே காட்டிகிட்டு இருக்கு. திரும்ப ட்ரை பண்ணால் பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்றாங்க. உங்களுக்கு பேமெண்ட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுனாக்கா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களே டோல் ஃப்ரீ நம்பர்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் பாருங்கள், அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ப்ராப்ளத்தை சொன்னீங்கன்னா சால்வ் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், இன்னும் இப்போ 10 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாமுக்கு பே பண்ணுறீங்கன்னா எஸ்பிஐயோட நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறப்ப தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் அதிகமாக வருது. எஸ்பிஐயோட நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்கக்கிட்ட எஸ்பிஐ நெட் பேங்கிங் மூலமாக பே பண்ணுறீங்களான்னு கேட்டுக்கிட்டு பண்ணுங்கள். எஸ்பிஐ நெட் பேங்கிங்னா ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ ஒரு 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் அப்ளை பண்ணாதவங்க இந்த டைமுக்குள்ளே பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இருக்காது. இந்த 10 நாளே போதுமானதாக இருக்கும். டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டும் பண்ணிடுவாங்க. இந்த நியூஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லிடுங்க. தொடர்ந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி பற்றின தகவல்களை பெற மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.